அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் என்னென்ன ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, இன்னைக்கு என்ன தடபுடலா இருக்கு? இன்கிரீடியன்ட் எல்லாம் காஷ்மீரி புலாவ். காஷ்மீரி புலாவ்னால தடபுடல் தான். காஷ்மீரி புலாவ் ரெடி. அடுத்தது மேம், அதுக்கு காம்போ மட்டர் பன்னீர். சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் என்ன மேம் செய்றீங்க? காஷ்மீரி புலாவ் பண்ணி ரைஸ் குக்கர்ல இது பண்ணிடலாம். கடைசியா தான் அதுல ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வறுத்து போடணும். சரி, அப்ப நீங்க சூப்பர் லஞ்ச் இருக்கு. ஓகே மேம், செய்யலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன்ப்பா. ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், ஜாஸ்தி எடுத்துக்கல, கோலப்படி. ரைஸ் அதுல தண்ணி விட்டு வச்சுடுமா. இதுல போடுறதுக்கு பே லீஃப், கிராம்பு, பெப்பர் ஒரு நாலு கொடுங்கப்பா, அண்ட் சோம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பொடிச்சுதான் போடணும். ஆமா, பொடிச்சுதான் போடணும்ப்பா. இந்த மாதிரி ஒன்னு ரெண்டுமா பொடிச்சு போடணும். பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு, ஜிஞ்சர் கார்லிக் பீஸ், காஷ்மீரி சில்லி பவுடர், இது ஆக்சுவலி திதிப்பா தான் இருக்கும். அதில் கொஞ்சமா நம்ம இந்த வாசனைக்கும் அந்த கலருக்கும் தான் அதை போடுறோம். இதில் வச்சு கேரட் அண்ட் பட்டாணி இருக்கு, அதில் நம்ம இந்த அரிசி போட்டு வறுத்து போட்டுடலாம். இது 20 மினிட்ஸ் மேல தண்ணியில இருக்க வேண்டாம்ப்பா. பிளஸ் 1:2 தான் வாட்டர். பால் விட போறீங்கன்னா 1.5 கப் தண்ணியும் 1/2 கப் பாலுமா விட்டுக்கோங்க. நல்லா கிரீஸ் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதுல எல்லா ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணணும். ஓகே. அப்புறம் குங்குமப்பூ போடணும், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடணும். குங்குமப்பூ வந்து உங்களுக்கு காஷ்மீர்ல ரொம்ப இதுவா ஈஸியா கிடைக்கும். அவளுக்கு அவளோட டிஷ் எல்லாத்துலயுமே குங்குமப்பூ இருக்கும். அது இல்லாத பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றெல்லாம் பண்ணிக்கோங்க, பட் இது போட்டால் தான் நல்லா இருக்கும். ஓகேம்மா. இது ஆல்ரெடி நான் தண்ணி 2 கப் விட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இதில் இதை ஆட் பண்ணிடலாம்.
நெய் சூடானதும் பிரியாணி இலை கிராம்பு பட்டை அதெல்லாம் சேர்த்தாங்க. அது பொரியற ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகு போட்டாங்க. சோம்பு வந்து நல்லா பொடிச்சு அது பவுடர் பண்ண சோம்பு தூள் சேர்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு அதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஆட் ஆன் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு பாஸ்மதி அரிசியை அதில் சேர்த்து நல்லா வறுத்து இப்போ ரைஸ் குக்கரில் பாயில் பண்ண வைக்கிறாங்க. தேவையான உப்பு போடலாம்ப்பா. இதை மூடி வைக்கிறேன். இது ஆகட்டும். மட்டர் பன்னீர் ரெடி பண்ணலாமா? ஓகேம்மா. இதுக்கு ஆப்போசிட் அது. இது ஸ்வீட்டா இருக்கும் கொஞ்சம், அது நல்ல காரசாரமா இருக்கும். நெய் கொடுங்கப்பா கொஞ்சமா, ஒரே ஒரு ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கப்பு காலி ஆயிடுச்சு ரெண்டு ரெசிபிக்கும் சேர்த்து. ஆமா, இன்னும் வறுக்கிறதுக்கு வேற இருக்கு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இதெல்லாம் ஆட் ஆன் ஃப்ளேவர் அவ்வளவுதான். பட்டை கிராம்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பா. ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. இது கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் இது கொதிக்கணும். இல்ல ரொம்ப காரல் வெங்காயமா இருக்கும், கண்ணெல்லாம் எரியற வெங்காயமா இருக்கும் எங்களோடது அப்படின்னு சொல்லி சொன்னா வதக்கிட்டு வேணாலும் வரீங்க. அது டொமேட்டோ பியூரி. இது என்னன்னா வெறும் டொமேட்டோவும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சு பியூரி ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப இதுல ஆட் பண்றோம். கொதிக்கட்டும். நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு பொரிய விட்டாங்க. அதோடு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சம் வதக்கினாங்க. அண்ட் வந்து வெங்காயம் நல்லா வந்து வெங்காயத்தை வந்து மிக்சியில் அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வெங்காயம் விழுது சேர்த்து வதக்கிட்டு இருந்தாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற டைமில் தக்காளியும் அதோட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணி கொதிக்க வச்சிட்ருக்காங்க. இதில் இப்போ தனியா பொடி, ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி, ஜீரா பொடி கொடுங்கப்பா, ஒரு ஸ்பூன் ஜீரா பொடி, சில்லி பவுடர் கொடுங்க. கொஞ்சம் தயிர் விடலாம்ப்பா. ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன்.
தக்காளி முந்திரியோட சேர்த்து அரைச்ச விழுதை ஆட் பண்ணி கொதிக்க வந்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்தாங்க, 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்காங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்காங்க. எதுக்குன்னா இந்த தயிர் கட்டி கட்டியா இருக்குல்ல, இல்ல கரம் மசாலா பொடி போடணும்ப்பா. இந்த டிஷ்க்கு தேவையான உப்புமா, இதுல இந்த பன்னீரையும் பட்டாணியும் ஆட் பண்ணலாம். கொஞ்சமா தண்ணி தாங்கப்பா. இது கொதிக்கணுமா. ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். கொதிக்கட்டும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைன் இருக்கு. ஓகே, சப்ஜி பார்க்கலாமா? ஓகேம்மா, ரெடி ஆயிடுப்பா. சப்ஜி ரெடி. ஓகேம்மா, இதில் வந்து இப்போ ஃபைனல் ஹைலைட், 1/2 ஸ்பூன் சுகர். நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாத்துலயுமே சுகர் இருக்கும்பா. ஓகேம்மா, கசூரி மெத்தி கொடுங்கப்பா. அளவு எடுத்துட்டு கசூரி மெத்தி போட்டாச்சு, அடுப்பையும் அணைச்சாச்சு. ஓகே, சப்ஜி ரெடி. புலாவ் ரெடி பண்ணலாம். சரி, இதை இறக்கி வச்சுக்கிறேன். இதுவும் ரெடிப்பா. சூப்பர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நெய் கொடுங்க. இதில் முந்திரி, திராட்சை. கரெக்டாக எடுத்துட்டீங்களே. இல்லை, இதில் தான் கேட்பீங்க தெரியும் ஃபஸ்ட்டு. பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு போடுறேன். ஓகே, மீன் டைம் இதில் வந்துட்டு ஆப்பிள், காஷ்மீர்லாம் ஆப்பிள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அவளுக்கு, அதனால இது ஆப்பிள், பைனாப்பிள்,
மாதுளம்பழம், இந்த புலவுல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம். ஸோ ஆனியனும் இல்லை, ரொம்ப ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக்ல சாப்பிட மாட்டேங்கிறவா தாராளமா சாப்பிடலாம். இது நல்லா வறுபட்டு எடுத்துப்பா எல்லாமே. இதையும் ஆட் பண்ணிடுவோம். எல்லாம் ரெடி. ஃபைனலா இது மேல கொஞ்சம் குங்குமப்பூ போடணும். கலக்கி விட்டு ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்குல்ல பாக்கிறது. ஆமா, டேஸ்ட் பாருங்கம்மா. தேங்க்யூம்மா, அற்புதமான லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்ட வச்சாலே அப்படியே மணக்குது மன. ஒரு பக்கம் வாசனை, ஒரு பக்கம் ஃப்ரூட்டுடைய ஜூஸ் அப்படியே இறங்குது. அதோட இந்த காரத்துக்கும் பன்னீருக்கும் எந்த டேஸ்ட் சொல்றது என்றதுமே தெரியல. ஸோ எல்லா சுவையும் கலந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. எஸ்பெஷலி புலாவ் வந்து குட்டீஸ்களுக்கு நம்ம கொடுக்கலாம், பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியானது, பிளெயினாகவும் இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்குமா. வழக்கம் போல திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் நமக்காக ஒரு அற்புதமான ரெசிபி சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.